ஜென்மாஷ்டமி எனப்படும் கிருஷ்ண ஜெயந்தி விழா நாடு முழுவதும் இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளான இன்று மக்கள் கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுகின்றனர். வட மாநிலங்களில் ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா நகரிலும் பிருந்தாவனத்திலும் தோரணங்கள், மின்விளக்கு அலங்காரங்கள் என விழாக்கோலம் பூண்டுள்ளது. மக்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து கோயில்களில் திரண்டு வந்து கிருஷ்ண பகவானை வணங்கி வருகின்றனர். புகழ்பெற்ற பான்கே பிகாரி கோயில், பிரேம் மந்திர், இஸ்கான் ஆலயம், ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி ஆலயம் போன்றவை அழகு மிளிர அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கோயில் மணிகள் ஒலிக்க பக்தர்களின் பக்தி முழக்கத்தோடு தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மக்கள் அதிகாலையிலேயே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பகவான் கிருஷ்ணருக்கு சிறப்பு அலங்காரங்களும் தீப ஆராதனைகளும் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மருதூரில் உள்ள வேணுகோபாலசுவாமி கிருஷ்ணன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற உரியடி திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தொடங்கி வைத்தார். ஏராளமான இளைஞர்கள் இந்த உரியடி திருவிழாவில் பங்கேற்றனர். ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணன் வேடம் அணிந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ராதாகிருஷ்ண பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற விழாவில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து போட்டியில் பங்கேற்றனர். குழந்தைகளுக்கான கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் புனைதல் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 10 மாத குழந்தை முதல் 10 வயது வரை உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணர் மற்றும் ராதை வேடம் அணிந்து போட்டியில் கலந்து கொண்டனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சாவூரில் கீழவாசல் பகுதியில் உள்ள பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு திரவிய பொடி, பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி புறப்பாடு, பள்ளியறை மங்களம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. நெல்லையில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி அருகன்குளம் கோபாலகிருஷ்ண கோசாலை அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 5000 பானைகளில் சீடை, அதிரசம், அப்பம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வைக்கப்பட்டு சுவாமிக்கு படைக்கப்பட்டது. தொடர்ந்து கிருஷ்ணருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடைபெற்றது.